நம்முடைய வேத புத்தகத்தில் மூலமொழியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் யஹ்வேன்ற ஒரு வேர்டை வந்து நம்ம அதிகமாக பார்க்கலாம். ஈவன் அது மலையாளத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது கூட மலையாள பைபிள்லலாம் அந்த யஹ்வேன்றதை பேரை பேராகவே டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கோம். பட் தமிழ்லேயோ இப்போ இங்கிலீஷ்லேயோ நம்ம பார்க்கும்போது தேவன், கர்த்தர், லார்ட் காட் இந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இது அநேகருக்கு ஒரு கேள்வி, இது ஏன் நடந்துச்சு, இது எப்படி வந்திருக்கணும், அதையும் நம்ம பேசுவோம். நேரடியான தமிழ் வேதாகமத்தினுடைய மொழிபெயர்ப்பு பார்த்திங்கன்னா எப்ரேய கிரேக்க மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டாலும் அதிகமான இன்ஃப்ளூயன்ஸ் வந்து கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்லேருந்து இருக்குது. இங்கிலீஷ்லேருந்து இருக்குது மெயின், அது கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் சொல்லலாம், அப்போ கேஜேவி. ஆனால் அந்த காலத்தில் அவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மொழிபெயர்க்கும்போது காடை வந்து, அதாவது கடவுள் அப்படிங்கிற இடத்துல வந்து இருக்கக்கூடிய விஷயமாக யெகோவா அப்படிங்கிற வார்த்தையை என்ன நினைக்கிறாங்க, கடவுள்னு நினைக்கிறாங்க. அதனால் காட் அப்படின்னு மொழிபெயர்த்தாங்க. ஆக்சுவலாக வேதம் ஸ்பெசிஃபிக்காக அது அவருடைய நாமம் அப்படின்னு சொல்லியிருக்கு. நாமம்னு ரொம்ப தெளிவாக இருக்கு, அது அவருடைய நாமம். யெகோவா என்பது நித்திய நாமம். அப்போது வேதாகமத்தில் யெகோவா தான் இன்றைக்கு பூமியில் இயேசுவாக இந்த இடத்துல வந்தார் அப்படிங்கிறத நம்ம அறிந்துக்கணும். நம்முடைய தேவனுடைய நாமம் யெகோவா, அவர் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராக வெளிப்பட்டிருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகளுக்கு யெகோவாவாக வெளிப்பட்டவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அதான் வேதவாசனம் தெளிவாக சொல்லுது, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற குமாரனை அவரை வெளிப்படுத்தினார். அப்போ எல்லா காலங்களிலும் தீர்க்கதரிசிகளுக்கு வெளிப்பட்டவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஆனால் யெகோவாவாக வெளிப்பட்டார். அப்போ பழைய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கும் போது கர்த்தர், கர்த்தர், தேவனாகி கர்த்தர் அப்படின்னு வரும்போது யெகோவா எலோஹிம், யெகோவா எலோஹிம், யாகவே எலோஹிம் அப்படின்னு தான் இருக்குது. கண்டிப்பாக யெகோவா அப்படின்னு மொழி திரிபு வரலாம். மொழி திரிபு வந்து ஒவ்வொரு மொழிக்கும் வந்து மொழி திரிபு உண்டாகும், அது இல்லாமல் இல்லை. இந்த மொழியிலேருந்து இன்னொரு மொழிக்கு போகும்போது மொழி திரிபு ஏற்படும். ஆனால் அந்த நாமத்தை, பெயரை டிரான்ஸ்லேட் பண்ணுவது அந்த அளவுக்கு சரியானது கிடையாது. இப்போ நம்ம மொழிபெயர்ப்பை பொறுத்த வரைக்கும் முந்தைய காலங்கள்லேருந்து அப்படியே மொழிபெயர்த்து வந்துக்கிட்டாங்க. ஆனால் அதே இடத்துலேருந்து வருகிற புதிய மொழிபெயர்ப்புகள் மலையாளத்தில் நீங்கள் சொன்னது போல் அதில் வந்து தேவனாகிய யெகோவா அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நம்ம யெகோவாவுடைய மக்கள், யெகோவாவுடைய பிள்ளைகள் அப்படிங்கிற வார்த்தை தான் யூஸ் பண்ணப்படும், அவருடைய நாமத்தையும் பயன்படுத்துகிறாங்க. உண்மையாலுமே யெகோவா என்கிற நாமம் ஒரு உன்னதமான நாமம், தேவனுடைய அற்புதமான நாமம். ஏன்னா எதில் வேணால் காம்ப்ரமைஸ் பண்ணலாம், நம்ம தேவனுடைய நாமத்தில் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. அதனால் கர்த்தர் அப்படிங்கிற அந்த இடத்துல எல்லாம் வந்து யெகோவா அப்படிங்கிற வார்த்தை தான் வரணும். உண்மையாலுமே சொல்ல போனால் இந்த போல் லெட்டர்ஸில் போட்டிருப்பாங்க தமிழில். வரும் நாட்களில் ஒருவேளை கடவுள் நான் கண்டிப்பாக வந்து இந்த மொழிபெயர்ப்பாளர்கள் அல்லது இந்த மொழிபெயர்ப்பு நடத்துகிற நிறுவனங்களுடைய அந்த மக்களுடைய மனிதர்களை ஆண்டவர் பேசி நிச்சயமாக எங்கெல்லாம் வந்து இந்த போல் லெட்டர்ஸில் கர்த்தர்னு வருது எல்லா இடத்துலையும் யெகோவா அப்படின்னு மாற்றினா ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். ஏன்னா அந்த வார்த்தை அவருடைய நாமத்தை நம்ம உச்சரிக்கணும். நம்முடைய தேவனுடைய நாமம் யெகோவா, அவர் இந்த பூமிக்கு நம்முடைய ரட்சகராக இயேசுவாக இந்த பூமிக்கு வந்தார், யேசுவாவாக. அப்போ இந்த அவருடைய நாமத்தை உச்சரிக்கிறது ரொம்ப முக்கியமானது. இதை வந்து ஒருவேளை யூதர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த யெகோவாங்கிற நாமத்தை அடிக்கடி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா கட்டளைகளில் ஒன்று உன் தேவநாயக கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக அப்படின்னு சொல்லியிருக்கா. அதனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா யெகோவா இருக்கிற இடத்துலலாம் அடோனாய், அடோனாய்னு வாசித்து பழகிட்டாங்க. அதனால் அவங்க எங்கே வாசித்தாலும் யெகோவான்னு இருந்தால் நாங்கள் அடோனாய்ன்னு வாசிப்பாங்க. இப்போ இந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அதிகமாக மொழிபெயர்ப்புகளில் வந்ததுனால அவங்களும் என்ன நினச்சிட்டாங்க, ஐயோ யெகோவான்னு நம்ம சொல்லக்கூடாது, கர்த்தர்னு சொல்லிக்கலாம், ஏன்னா அடிக்கடி அவருடைய நாமத்தை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்டாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுது, கர்த்தருடைய நாமத்தில் வீணில் வணங்காதிருப்பாங்கன்னா அவருடைய நாமத்தை படிக்கிறது அல்ல, அது அல்ல சொல்லப்பட்டது. எங்கெல்லாம் அவருடைய நாமத்துக்கு தூஷிக்கிற மாதிரி நம்ம நடந்து கொள்ளக்கூடாது, அவருடைய நாமத்தை அவமானப்படுத்துகிற வகையில் என்னுடைய வாழ்க்கை அமைஞ்சிடக்கூடாது, அவருடைய உன்னதமான நாமத்தை வந்து தூஷிக்கிற மாதிரி, அவருடைய நாமத்துக்கு இழுக்கு வர மாதிரி என்னுடைய செயல்பாடுகள் இருந்துடக்கூடாது. அதைத்தான் சொல்றேன், நாமத்தை வீணிலே வணங்க, சும்மா போய் விளையாட்டுக்கெல்லாம் சொல்றது, விளையாட்டுக்காக ஆண்டவருடைய நாமத்தை உபயோகப்படுத்துறது, இது மாதிரி காரியங்களை தான் ஆண்டவர் சொன்னார், என்னுடைய நாமத்தை வீணிலே வணங்காதிருப்பேன். ஆனால் அவர்கள் புரிந்து கொண்டது எப்படி, ஓ யெகோவான் நம்ம சொல்லக்கூடாது, அடிக்கடி படிக்கும்போது கூட யெகோவான் படிக்கக்கூடாது, அதனால் நம்ம அடோனாயின்னு படிக்கணும், அப்படியெல்லாம் நிறைய பேர் இருக்கிறது நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் வந்து ஒரு தவறான கருத்துக்கள். ஆண்டவருடைய நாமத்தை நம்ம சொல்லணும். ஆண்டவர் சொல்லார், என்னுடைய நாமத்தினால் வருகிறவன், என்னுடைய நாமம்னா என்ன, யாகவே யெகோவா அப்படின்ற அந்த வார்த்தைகள். அப்போ அந்த யெகோவா என்கிற நாமத்தில் வருகிற அந்த தேவன் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு. அப்போ என்னுடைய நாமம்ன்றதுல ஆண்டவர் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லுகிறார் அவருடைய நாமத்தை. அதனால் நிச்சயமாக நம்ம தமிழில் கூட வருங்காலத்தில் யெகோவா, நம்முடைய தேவனாகிய யெகோவா அப்படின்னு வாசிக்கிறது அல்லது அப்படிதான் மொழிபெயர்க்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று. நிச்சயமாக வரும் நாட்களில் இப்படிப்பட்ட மாற்றங்கள் உண்டாகும் நம்புகிறோம். இது யாராவது கேள்வியாக கேட்டால் உண்மையாக நம்ம சொல்லக்கூடியது உண்மை தான், அது யெகோவான்னு தான் இருக்கணும். கர்த்தர்னு இருக்க சில
எண்ணங்கள்னால, சிலருடைய எண்ணங்கள்னால அப்படி வந்திருக்கு. ஆனால் யெகோவான்னு தான் நம்ம வாசிக்கணும்.